நெரிசெய்தி, இதுவும் கல்லூரி குறித்தான ஒரு செய்தியே. சென்னை நந்தரம் அரசு கலைக்கல்லூரி என்றாலே பொதுமக்கள் மத்தியில் அண்மை காலமாக ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு வருகிறது. கல்லூரி வழியாக பேருந்தில் செல்லும் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகளும் சரி, அண்ணாசாலை வழியாக போகும் வாகன ஓட்டிகளும் சரி, நந்தனம் ஆற்றை பார்த்து அஞ்சி நடுங்கும் நிலைமைதான் நிலவுகிறது. இப்போது அந்த கல்லூரியின் முதல்வரே மாணவர்கள் பலர் சமூக விரோதிகள் போல ஆட்டம் போடுவதாக ஒரு அதிர்ச்சி அளிக்கும் புகாரை கூறியிருக்கிறார். சென்னை அண்ணாசாலையில் வேறு ஒரு வேலையாக சத்தியம் செய்தி குழு சென்று கொண்டிருந்த போது வகுப்புகள் வழக்கம் போல வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு நந்தனம் கல்லூரி மாணவர்கள் மரங்களின் மீது எறியும் சுற்றுச்சுவர்களின் மீது எறியும் நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டம் நடத்திய காட்சிகளை பார்க்க முடிந்தது. மாணவர் போராட்டத்தால் எரிச்சல் அடைந்த கல்லூரி முதல்வர் பிரபு கலாட்டாவை ஒடுக்க வருமாறு காவல்துறைக்கு அழைப்பு விடுத்தார். அடையாள அட்டை இல்லாத பலர் மாணவர்களோடு மாணவர்களாக கலந்து கத்தி கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களை கல்லூரிக்குள் கொண்டு வருவதாக அவர் மிக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். பிக் பாக்கெட் போன்ற குற்ற சம்பவங்களிலும் மாணவர்கள் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டார். வழிப்பறியே இங்கேருந்துமா நீங்கள் நீங்களே வரீங்கள்ல மத்தியானமா, ஒரு 3 மணிக்கு நீங்கள் சத்யம் டிவின்னு சொல்லாமல் வாங்க. உங்ககிட்ட இந்த 500 ரூபாய் வழிப்பறி பண்ணிட்டு போயிடுறான் பையன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, வெளியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அடையாள அட்டை இல்லாதவன் எல்லாரும் வராங்க, அதை எப்படிங்க நீங்கள் தடுத்து நிறுத்துவீங்க? இங்கே இருக்கிற பேராசிரியர்கள் காவல்துறை வேலையாக செய்ய முடியும்? எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்களே அந்த மரக்கலைக்கு நடுவில் நீங்கள் கத்தியை சொருகி வைக்கிறீங்க, நான் சும்மா இருக்க முடியுமா? நடந்தது நாங்களே தானே பிடிச்சிருக்கோம். என்ன மேடம், நாங்கள் என்ன மேடம், இப்போ என்ன அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நாங்கள் இங்கே இருக்கோம் மேடம்? இங்கே வந்து நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள் மேடம். நீங்கள் வந்து உங்கள் முதல்ல உங்கள் கேமராவை விட்டுட்டு ஒரு தனி நபராக வந்து ஒரு 10 நாள் இந்த வளாகத்துக்குள்ளார இருந்து பாருங்கள். ஆனால் மாணவர் தரப்பு முதல்வரின் குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்தது. வெளியிலிருந்து வருவோர் எல்லாம் மாணவர்கள், முன்னாள் மாணவர்களும் எஸ்எஃப்ஐ இயக்கத்தினரும் தானே தவிர சமூக விரோதிகள் கிடையாது என்று மாணவர்கள் தரப்பு தெரிவித்திருக்கிறது. எங்க ஸ்டூடெண்ட் கூட சமூக விரோதிகள் கூட்ட வச்சிருக்காங்க. ஒரு 3-4 மணியை போலலாம் வெளியேந்து வர்றவங்க கிட்ட இவங்களும் அவங்களும் கூட்டா சேர்ந்து பணம் எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைப்பா? அதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய். இன்னைக்கு மாணவர்கள் வந்து மோதி கொள்றாங்கன்ற ஒரு பிரச்சனையை வந்து வச்சு இவங்க இன்னைக்கு சமூக விரோதி கூட மாணவர்கள் வந்து தொடர்பு வச்சிருக்காங்கன்னு சொல்றது வந்து அப்பட்டமான பொய். மாணவர்களும் மோதி கொள்றாங்கன்றதை நாங்கள் ஏத்துக்கிறோம். ஆனா அதுக்காக வந்து இன்னைக்கு மாணவர்கள் வந்து ஒரு சமூக விரோதியா வந்து கூட்டணி வச்சிருக்காங்கன்னு சொல்றது வந்து நாங்கள் வன்மையா வந்து கண்டிக்கிறோம். இந்த போராட்டம் ஆதரிச்சு மாணவ சங்க தலைவர்கள் எங்க பிரதிநிதியா வந்து இன்னைக்கு நிக்கிறாங்க. ஆனா அவங்கள வந்து ஒரு சமூக விரோதியா கருதுனாங்கன்னா அதை ஒருபோதும் நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம். எங்களுக்கான ஒரு போராட்டத்தை அவங்க ஆதரிச்சு வந்து போராட்டத்தை நடத்துறாங்க, பேச்சுவார்த்தை வந்து பேசணும். அவங்க வந்து என்னன்னா அவங்கள வந்து வெளியேறணும்னு சொல்லி காவல்துறைய இது பண்றாங்க. அது வந்து எங்களுக்கு தெரியாது, அது எங்க பண்ணாங்க என்னன்றது சொல்ல. ஆனா கல்லூரி வளாகத்தில் அதான் அப்போ கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுது அதை தான் நாங்கள் கேட்குறோம். காவல்துறை உள்ள ஏவி விட்டு அப்போ பண்ணா எல்லாம் பண்ணலாமா? கல்லூரி வளாகத்துக்குள்ள காவல்துறையே வரக்கூடாதுன்றது தான் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு இது. கல்லூரி முதல்வரும் மாணவர் தரப்பும் பரஸ்பரம் சரமாரி குற்றச்சாட்டுக்களை கூறிய நிலையில் உள்ளே நுழைந்த போலீஸ் அதிகாரியிடம் என்ன செய்ய போகிறீர்கள் என சத்தியம் செய்தியாளர் கேட்டார். எந்த அதிகாரமும் தமக்கு இல்லை என்று கையை விரித்தார் அந்த காவல் அதிகாரி. பேசுகிற அதிகாரம் இல்லை, பேசுகிற அதிகாரம் இல்லை, பேசுகிற அதிகாரம் இல்லை. சொந்த மாணவர்களே கல்லூரி முதல்வரே சமூக விரோதிகள் என குற்றம் சாட்டும் அளவிற்கு சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரி மாறியிருப்பது கவலையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. கல்வித்துறை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுமா என்பதே அனைத்து தரப்பும் முன்வைக்கும் கரிசனமான ஒரு கேள்வி.